பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிக்காக கடந்த 2-3 ஆண்டுகளாக கடின உழைப்புடன் வீரர்கள் தங்களை தயார்படுத்தி வருகிறார்கள். அதனை ஒலிம்பிக் போட்டியில் தொடர்ந்தால் நிச்சயமாக பதக்கம் வெல்வார்கள் என முன்னாள் இந்திய கூடைப்பந்து வீராங்கனை அனிதா பால்துரை தெரிவித்துள்ளார். சென்னை பெரியமேட்டில் உள்ள நேரு விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற பள்ளி மாணவ மாணவிகளுக்கான விளையாட்டுப் போட்டியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த போது இவ்வாறு தெரிவித்தார். எல்லாருக்கும் வணக்கம். விவேகானந்தா எஜுகேஷனல் சொசைட்டி 39th ஆனுவல் இன்டர் ஸ்கூல் ஸ்போர்ட்ஸ் டே கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஒரு கெஸ்ட் ஆஃப் ஆனராக பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். வெல் அரேஞ்ச்டு டோர்னமெண்ட் ஆர்கனைசேஷன் இந்த ஸ்போர்ட்ஸ் மீட்டு. அண்ட் நான் அனிதா, ஆக்சுவலி பத்மஸ்ரீ அவார்டி பாஸ்பால் பிளேயர். அண்ட் 18 இயர்ஸ் நான் வந்து இந்தியன் டீமுக்காக ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் குழந்தைகளுக்கு நிறைய அட்ரஸ் பண்ணியிருக்கேன், ஸ்போர்ட்ஸ் இஸ் எவ்வளோ இம்பார்ட்டண்டான விஷயம்னு சொல்லிட்டு. அண்ட் ரீசெண்டாக இப்போ 3% நம்ம கவர்மெண்ட்டில் வந்து வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அது வந்து ரொம்ப எஜுகேஷன் நம்ம ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இது மூலியமாக வேலைவாய்ப்புகள் நிறையா வரும்போது ஸ்போர்ட்ஸை தைரியமாக எடுக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் எங்களாலையும் சொல்ல முடியுது. ஸோ தேங்க்ஸ் டு த கவர்மெண்ட். அண்ட் இந்த விவேகானந்தா எஜுகேஷன் வந்து ரொம்ப நல்லா ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. நாட் ஓன்லி எஜுகேஷன், ஈவன் ஸ்போர்ட்ஸ் ஹவு இம்பார்ட்டன்ட் அண்ட் ஹவு த மெடிடேஷன் யோகா எவ்வளோ இம்பார்ட்டன்றதை அருமையாக சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் இந்த ஒரு ஸ்போர்ட்ஸ் மீட்ல நான் கலந்துகிட்டதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. Thank you. மேடம், பாரிஸ் ஒலிம்பிக் போட்டி இந்த மாதம் இறுதியில் தொடங்க இருக்குது. ஒரு கிட்டத்தட்ட இந்தியா டீம் கலந்து கொண்டிருக்காங்க. இதுவரை பெருசா பதக்கம் என்பது அதிகமா வென்றது இல்லை. இரட்டை இலக்கு பதக்கம் எல்லாம் போட்டு கேப்டன் நீங்க வெயிட் பண்ணிருக்கீங்க, இந்திய டீம் வெயிட் பண்ணிருக்கீங்க. இந்தியா வீரர்களுக்கு என்ன சொல்ல வேண்டும்? டபுள் டிஜிட்டில் நம்ம வந்திருக்கோன்றது ஒரு பெரிய விஷயம் தான் ஆக்சுவலி என்னை பொறுத்த வரைக்கும். பிகாஸ் லாஸ்ட் ஒரு 5-6 இயர்ஸில் தான் இந்த ஸ்போர்ட்ஸுன்றது ரொம்ப ஒரு டொமேட்டிக் சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்க. ஏன்னா மற்ற கண்ட்ரீஸ் பார்க்கும்போது கிராஸ் ரூட் லெவலில் உங்களுக்கு ரொம்ப ஹையாக இருக்கும். நம்ம முன்னாடி வந்து கிராஸ் ரூட் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணலை, பட் இப்போ வந்து கிராஸ் ரூட் லெவலில் ஃபோக்கஸ் பண்ணும்போது தான் அதோட வித்தியாசங்கள் கிடைக்குது. அண்ட் நீங்கள் பார்க்குறீங்க அத்லெட்டிக்ஸ்லாம் ஒரு மெடல் எடுக்கிறதுன்றது ஒரு ஈஸியான ஒரு விஷயம் இல்லை. ஸோ அதை நம்ம முறியடிச்சிருக்கோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய உமன்க்கும் நிறைய என்கரேஜ் பண்ணோம். எந்த அளவுக்கு மென்னோ அந்த அளவுக்கு உமன்க்கும் உள்ள ஈக்குவல் வந்து வர ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ இந்த வருஷம் ஃபஸ்ட்டு இருந்ததோட நிறைய மெடலோட வாய்ப்பு தான். எங்களை பீங்க ஸ்போர்ட்ஸ் பர்சன் அது பாசிட்டிவாக தான் இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த வருஷம் நல்லா கண்டிப்பாக மெடல் வரும். See, already they are doing very focused, like in the Paris Olympics kaga almost or 2-3 years are they avanga tayar padithikite varuvanga vandirukanga. And being a sports person, I know evlo sacrifice panirukanga nu enakku theriyum. Adhe hard work oda avanga focus panitaanga, kandipa nama medal edukka porom. I wish you very all the best.